அப்புறம் இந்த மாதிரி மேத்ஸ் ஸ்ட்ராக்சர்ஸ் இதெல்லாம் நினைச்சுக்கிறதுனால உங்களுக்கு மேத்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதா இல்லையா? அதுக்காக தான் இந்த கணக்குகள் நம்ம பாட புத்தகத்துல இருக்கிறத தவிர அதிகமா நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல நிறைய எக்ஸாம்ஸ் எழுதும் போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயம். சரியா? இப்ப 11 எப்படி எண்களை பெருக்குவது எளிய முறையில் எத்தனை ஸ்தானமா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 325 × 11 இதை எப்படி எளிய முறையில் செய்யறது அப்படின்னு பாக்கலாமா? ஓகே, இப்ப இந்த 3 அப்படியே எழுதிக்கணும். இப்ப இந்த 3 ஐயும் 2 ஐயும் கூட்டணும், என்ன ஆன்சர் வரும்? 5. அடுத்து 2 ஐயும் 5 ஐயும் கூட்ட வேண்டும், என்ன வரும்? அப்புறம் இந்த 5 அப்படியே எடுத்து எழுதிடணும். இதுதான் இந்த கணக்கோட. ஓகே, இப்ப 4 ஸ்தானம் பார்க்கலாமா? 4325 × 11 இதுக்கும் அதே மெத்தட் தான். 4 எடுத்து எழுதிடணும். 4 ஐயும் 3 கூட்டா என்ன வரும்? 3 ஐயும் 2 ஐயும் கூட்டா என்ன வரும்? 2 ஐயும் 5 ஐயும் கூட்டா என்ன வரும்? அதுக்கப்புறம் எதை எடுத்து எழுதிடணும்? இதுதான் இந்த கணக்கு கூட ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பர், அதாவது 756 × 11. இப்ப இந்த 7 எடுத்து எழுதிடலாமா? 7 × 5 கூட்டா என்னப்பா வரும்? 12. 12க்கு 2 இங்க போட்டோம்.